டாக்டர் வைதேகிஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது அடுப்புல செய்யற சிக்கன் பிரியாணி தான். ரெசிபி ஃபுல்லா கவர் பண்ணுவோம். கண்டிப்பா வந்து வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நாங்கள் பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கோம். ஏன்னா நான் வந்து அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்குள்ளே அவர் டக்குனு இதை ஆட் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் இப்போ போட்டிருக்கோம். ஸோ ஆயில், அதுக்கப்புறம் ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லிஸ் இது மட்டும் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது, லைக் அந்த அடுப்போடைய ஸ்பீடு வந்து குறைச்சிட்டே இருந்தது அது. இப்போ வந்து பட்டை கிராம்பு போட போகிறோம். ஏன்னா வந்து நாங்கள் யூஸ்வலாக எண்ணெய் போட்டு பட்டை கிராம்பு போட்ட பிறகு நாங்கள் மற்றது போடுறதுக்குள்ளே இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் தீஞ்சிருது. அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு இந்த பட்டை கிராம்பு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோம். பக்கத்தில் வந்து பாஸ்மதி நல்லா வாஷ் பண்ணி நாங்கள் ஊற வச்சுருக்குறோம். இன்றைக்கி நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி பாஸ்மதியில் தான் நம்ம தம் பிரியாணி வைக்க போகிறோம். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி ஓரளவு வதங்கினோடனே நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இப்படியும் செய்யலாம், இல்லை வந்து ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வெங்காயம் போடலாம். பட் எங்களுக்கு சீக்கிரமாக அடுப்புன்றனால குவிக்காக தீஞ்சிருது அந்த ஸ்பைசஸ்லாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட். நீங்கள் எப்படி வேணால் செய்யலாம், எப்படி செஞ்சாலும் நமக்கு லாஸ்ட்டாக ஒரே டேஸ்ட் தான் வரப்போகுது. அப்படியே ஃப்ரண்ட் கேமில் வந்து ஒரு செக்மெண்ட் ஒன்று கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். பட் நான் கவர் ஆனால் அந்த பாத்திரம் கவர் ஆக மாட்டேங்குது. ரெண்டு பேரும் கவர் ஆனால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அண்ட் மகிழினி வந்து உள்ளே கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ வெளியே கொண்டு வந்து டக்குனு ஒரு தடவை காட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு வெளியே கொண்டு வந்தது. ஸோ மீன் வயல் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து ஓரளவு நல்லா வதங்கி நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட்டு நம்ம இது ஆட் பண்ணுற அளவு நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம வந்து இது மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து கரம் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு இந்த மசாலா தீயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் குயிக்காக நீங்கள் வதக்கணும். உங்களுக்கு தேவைப்படுதுனா இல்லை கொஞ்சமாக நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 குட்டி டீஸ்பூனில் மல்லித்தூள், இல்லைனா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் தீயாத அளவு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாம் டக்குன்னு வந்து கரிஞ்சிரும். குறிப்பாக நீங்கள் வந்து அடுப்பில் செய்யும்போது ஃப்ளேம் நிறையா இருக்கும் இல்லையா அந்த டைமில். இப்போது இதை சேர்த்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்ட பிறகு மசாலா போடுவோம் இல்லையா, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணார். சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருந்தது. ஸோ இஞ்சி பூண்டு போட்டோன்னே ஆஸ் யூஷுவல் நல்லா அடி பிடிக்கும். கை விடாமல் கலருங்க. வேணும்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் நீங்கள் வந்து வாட்டர் வந்து நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ்வில் செய்யும்போது ஆட் பண்ணாதீங்க. அடுப்பில் செய்யும்போது டக்குன்னு வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ செய்யலாம். தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளியில் வந்து நல்லா 2 பெரிய நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெரிய தக்காளி தான் சேர்த்துருக்கோம் நாங்கள். இது போட்ட பிறகு நல்லா கலரி விடணும். இது நல்லா குழஞ்சி இதெல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்ட்டாக வரட்டும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் to 6 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், அதுக்குள்ளே குக் ஆகிடும். இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் நல்லா உங்களுக்கு 5 to 6 டீஸ்பூன் அளவு தயிர் சேருங்க. பிகாஸ் கர்டு வந்து அந்த பிரியாணிக்கு வந்து ஒரு பயங்கரமான டேஸ்ட் ஒன்று கர்டு கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் நல்லா நிறையாவே சேர்த்துக்கலாம். அண்ட் குறிப்பாக மட்டன் பிரியாணியில் வந்து கர்டு சேர்த்திங்கன்னா கறி வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. தயிருக்கு அப்புறம் இது வந்து கரம் மசாலா. எய்தர் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா, உங்களுக்கு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு மசாலா ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரியாணி டேஸ்டியாக கிடைக்கும். கரம் மசாலா வந்து கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கோம். கரம் மசாலா போட்ட பிறகு அடுத்து கழுவி எடுத்து சிக்கன் போட போகிறோம். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் கழுப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்களும் எப்போது கறி வாங்கினாலும் இது மாதிரி வாஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ போட்டாச்சு. கீழே பாருங்கள், அடுப்பு ஆல்மோஸ்ட் புகைய ஆரம்பிச்சிச்சு. நல்ல காற்று அடிச்சுட்டு இருந்தது, வெதர் சூப்பராக இருந்தது. இப்போ கறிக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட போகிறோம். கறி வதக்கும் போது எப்போ போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதுவும் செய்யலை, சும்மா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ கறி எல்லாம் அந்த மசாலா தயிர் எல்லாத்துலேயும் சேர்த்து நல்லா அழகாக சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. எனக்கு அப்படியே இதோடையே ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட போல இருந்தது. சீரியஸாக நல்லா வாசனை. ஆக்சுவலி நாங்கள் என்ன மறந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா மல்லி போட மறந்துட்டோம். புதினா கொத்தமல்லி சைட்லேயே வச்சுருந்தோம். பட் நாங்கள் வந்து போகிறதுக்கு மறந்து ஃபுல் பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட போகும்போது தான் ஞாபகம் வருது புதினா மல்லி போட மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சீரியஸாக அது போடாமல் அந்தளவு பெரிய டிஃப்ரென்ஸே தெரியல அடுப்பில் செய்யும் போது. இப்போ தண்ணி, 1 டம்ளர் பாஸ்மதிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறாங்க.
நம்ம இப்போ வந்து சிக்கன் பிரியாணி ஸ்பாட்டில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் போட்டுட்டு தம் வைக்க வேண்டியதான். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம வந்து இந்த தம் வைக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ ரைஸ் போடுறோம் நம்ம இப்போ. ரைஸ் போட்டுட்டு நல்லா லைக் ரைஸ் உடையாத அளவு பொறுமையாக எல்லா பக்கமும் கலரி விட போகிறோம். இப்போ ரைஸுக்கு தேவையான சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் வந்து மல்லி புதினா போட்டுருங்க. நாங்கள் போட மறந்துட்டோம். அவ்வளோதான், தம் எடுத்து வச்சாச்சு. நம்ம 20 minutes தம் வைக்க போகிறோம். குறைஞ்சது 20 to 25 minutes தம் கண்டிப்பாக தேவை இதுக்கு. இப்போ வந்து நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். நல்லா டேஸ்டியாக பொல பொலன்னு வந்தது. உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. ரைஸ் ரொம்ப கரெக்டான ஒரு இதில் குக் ஆயிருந்தது. அண்ட் ஃபுல்லாக குக் ஆயிருந்தது. ஸோ ஃபுல் சைஸில் ரைஸ் கிடச்சிருந்தது. இப்போ நாங்கள் எங்கே பார்சல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தை வீட்டுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அத்தை வீட்டுக்கு இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம். டைம் ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக ஒரு 1:30 இருக்கும். ஜஸ்ட் ஒரு 12:30 தான் ஸ்டார்ட் பண்ணோம். 1 hour முடிஞ்சிச்சு ஃபுல் ப்ராசஸ், பிகாஸ் அடுப்பில். அதனால் செம்மையாக வந்திருந்தது. சீரியஸாக சொல்கிற செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்ன தான் குக்கரில் செஞ்சாலும் நம்ம வந்து இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு 1/2 kg மட்டன் வாங்கியிருந்தோம். நான் வந்து இதில் வந்து அடுப்பில் ஐ மீன் மண் சட்டியில் வந்து கொஞ்சமாக மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன் உருளைக்கிழங்கு போட்டு. ஸோ இந்த பிரியாணியும் பார்சல் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அத்தைக்கு நான் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம அதையும் பார்க்கலாம். அந்த மண் சட்டி வந்து நான் ஈஸியாவில் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டிருப்போம் ஆல்ரெடி. என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. ஈஸியாவில் வந்து அந்த மண் சட்டி வாங்கியிருந்தேன், மூடியோடு வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அது. சூப்பராக இருந்தது இது. குட்டியாக காம்பாக்டாக ஒரு 3 பேருக்கு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ இதில் கொஞ்சமாக நான் வந்து கறி குழம்பு வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் நான் பிறந்ததுலேருந்தே நாங்கள் எப்போவுமே பிரியாணி செஞ்சோம்னா கண்டிப்பாக கூட வந்து கறி குழம்பு வைப்போம். எப்போவுமே நாங்கள் பிரியாணி, கறி குழம்பு, ரைத்தா இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இதையும் வந்து அத்தைக்கு கொஞ்சம் கொடுத்து அமிச்சாச்சு. ஸோ கறி குழம்பு கொஞ்சமாக நான் வச்சுருந்தேன். நான் அதை போட்டுட்டு ரைத்தா போட்டு சாப்பிட்லாம்னு நினச்சேன். பட் எனக்கு லைட்டாக கோல்டு, அதனால் ரைத்தா நான் சாப்பிடல. ஸோ அவ்வளோதான், நான் வந்து இப்போ பிரியாணியும் மட்டன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ரைத்தா செய்யலை, கொஞ்சம் கோல்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு செய்யலை. அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்ன யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணச்சேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.